வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரைச்சி விட்டு ஒரு பூண்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். பூண்டு புளி குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வறுத்துக்க வேண்டிய சாமான்னா என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாய் வச்சு அதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயிலே வந்து வறுத்துக்கலாம். நாம் வறுத்துக்கிறதுக்கு வந்து சின்ன பீஸாக ரெண்டு கட்டி பெருங்காயம், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, தனியா வந்து ஒரு டீஸ்பூன், தேங்காய் ஒரே ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை. ஸோ இதுதான் நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ கட்டி பெருங்காயம் ரெண்டு சேர்க்கலாம். இந்த மாதிரி கியூப் கியூபாக கட்டி பெருங்காயம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து ஜிபிசி பெருங்காயம் அவங்கக்கிட்ட இருக்குது. நான் அவங்களுடைய நம்பரும் அப்புறம் வந்து வெப்சைட் லிங்க், அதாவது அமேசான்லேயும் கிடைக்குது, அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான். சரி, இப்போ ரெண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து தனியா, காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா, இது ஒரே நிமிஷம் வறுபடட்டும், கருவேப்பிலை, இது கூடவே வந்து நல்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், தேங்காவோட ஈரப்பதம் போகணும். இப்போ இதை ஆறினோடனே அரைச்சி நல்லா ஆறிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து வறுத்ததை வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து அதே கடாயிலே வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அதுவும் நல்லா காஞ்சிருக்கு. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு வர மிளகா சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ்ல பூண்டு எடுத்திருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். முழு பூண்டு வந்து ஒரு சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை உரிச்சிட்டு ஒரு 2 பாதியா கட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு, பூண்டு அரைச்ச விழுதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். இல்லை கொஞ்சம் அப்படியே வதக்குவோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுத்து இதில் வந்து மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டுருவோம். புளி தண்ணி நல்லா ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து வெல்லம். வெல்லம் வந்து அந்த புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு தான், எப்பயுமே சொல்கிறது தான் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். பட் வெல்லம் சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம் நம்ம. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பூண்டு குழம்பும் நல்லா கொதிச்செடுத்து ஸோ ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பூண்டு குழம்பு பிசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்தது அந்த அரைச்சி விட்ட பூண்டு குழம்புக்கு தொட்டுக்கிற மாதிரி சவு சவுல தேங்காய் போட்ட கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டு நல்லா காஞ்செடுத்து நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கிற சவு சவு சேர்த்துக்கோ. சவு சவுக்கு தேவையான உப்பு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம், வேகட்டும். சவு சவு பாருங்க நல்லா வெந்தெடுத்து. ஸோ இப்போ இதில் வந்து தேங்காய், அப்புறம் பெருங்காய பொடி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். நம்மளுடைய சவு சவு தேங்காய் போட்ட கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. தோரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து கொண்டக்கடையில் ஒரு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சாதம், பூரி, சப்பாத்தி, பிரெட்டு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு கிரேவி பண்ண போகிறோம் நம்ம. அதே கடாயிலே எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிடுத்து. 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். நல்ல பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிடுவோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கணும்.
வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து ஒரு ரெண்டு தக்காளி மஞ்சள் பொடி உப்பு இது தேவையான உப்பு இப்போ சேர்த்துருவோம். இது கூடவே கொஞ்சம் புதினா, புதினா வந்து ஆப்ஷனல் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுத்து காரத்துக்கு வந்து வரமிளகா பொடி, ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சம் தனியா போட்டு இதோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலை இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சிருக்கோம். இது வந்து லைட்டாக இப்படியே மசிச்சுருவோம். ஓகே, இதுலேயும் மசிச்சுக்கலாம். ஆல்ரெடி கொண்டக்கடலை வேகும்போது உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் தக்காளி வதங்கும்போது உப்பு போட்டிருக்கோமா, ரெண்டும் சேர்ந்து கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிருக்கு, கொத்தமல்லி சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் நம்மளுடைய கொண்டக்கடலை கிரேவி ரெடி. இந்த கொண்டக்கடலை கிரேவி வந்து நீங்கள் ஜீரா ரைஸ் பண்ணால் அதில் தொட்டுந்து சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும், ப்ரெட்டுக்கு நல்லாயிருக்கும். வெறுமை ஒயிட் ரைஸில் வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு அதை பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு காரக்கறியோ இல்லைனா கூட்டோ இல்லை தேங்காய் போட்ட கறி அது மாதிரி எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த ரெசிபி பிடிச்சிருக்கும். அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு, அப்புறம் வந்து சவு சவு தேங்காய் போட்ட கறி, கொண்டக்கடலை கிரேவி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.